நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் நாராயண பட்டத்திரியினுடைய நாராயணியம் பற்றியும் அது பற்றி பெரியவர்கள் கொண்டிருந்த கருத்துக்களை எல்லாமும் நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு அதே போல இன்னொரு பக்தி இலக்கியம் நம்முடைய மதத்திலே ஏராளமான பக்தி இலக்கியங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலே தனிப்பெரும் சிறப்பு கொண்டது, ஒவ்வொரு காலகட்டத்திலே தோன்றியது. அத்தனை அருளாளர்கள், அத்தனை பக்தி நெறியை பின்பற்றியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அப்படியெல்லாம் வாழப்போய் தான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிற இன்னொரு பக்தி இலக்கியம் மூக பஞ்சசதி. இந்த மூக பஞ்சசதி என்கின்ற இந்த பக்தி இலக்கியம் அல்லது ஸ்தோத்திரம் 500 ஸ்லோகங்களை தன்னகத்தையே கொண்டது. மூகர் என்பவர் எழுதியது, அதனால அவருடைய பெயராலேயே மூக பஞ்சசதி என்று இது சிந்திக்கப்படுகிறது. இந்த மூக பஞ்சசதிக்கு வந்து என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கிரகங்களாலே வழி நடத்தப்படுகிறோம். நம்ம எல்லாம் நிர்வாகம் செய்வது யார் அப்படின்னு சொன்னால் கிரகங்கள். ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டிற்கென்று ஒரு ராஜா இருப்பார். இப்பொழுது ஜனநாயகம், முதலமைச்சர் இருக்கிறார், அவரை தொட்டு பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர்களை தொட்டு மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்கின்ற பெயரிலே கலெக்டர்கள் இருக்கிறார்கள். அந்த கலெக்டர்களுக்கு கட்டுப்பட்டு அவருக்கு கீழே தாசில்தார், ஆர்டிஓ என்று பல பொறுப்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு அரசாங்கம். முதல்வர் இடுகின்ற உத்தரவை ஒவ்வொருவராக பின்பற்றி மக்களுக்கு நன்மை கிடைக்கும்படி இவர்கள் காரியமாற்றுகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பு இருந்தாலும் களத்திலே இறங்கி பல நல்ல திட்டங்களை செயல்படுத்துகின்றவர்களை நாம் வந்து அவர்களைத்தான் நாம் ரொம்ப நெருங்க முடியும். ஒரு நிவாரண உதவி, அதை வந்து தாசில்தார் தான் நமக்கு செய்வார். தாசில்தாருக்கு கலெக்டர் உத்தரவு போட்டிருப்பார், கலெக்டருக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருப்பார். இங்க எப்படி தாசில்தாரோ அப்படித்தான் கிரகங்கள். நம்முடைய கர்ம வினைதான் இந்த இடத்துல மூல காரணம். அதற்கு ஏற்ப இவர்கள் நம்மை வழிநடத்துகிறார்கள். அதனால இந்த நவகிரகங்கள் இவர்களுடைய ஆதிபத்தியமும் இவர்களுடைய வழிநடத்தலுமான நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கையில் நாம் நலன்கள் பெறுவதற்கு ஒரு பெரிய துணையாக இருப்பது மூக பஞ்சசதி. இந்த மூக பஞ்சசதியில் என்ன இருக்குன்னு சொன்னால், இது அம்பாளை துதி செய்கிற ஒரு ஸ்தோத்திரம். அதே சமயம் இது நவகிரகங்களையும் திருப்தி செய்வதாக இருக்கிறது, நவகிரகங்களையும் போற்றுவதாக இருக்கிறது. ததானோ பாஸ்வத்தாம் அமிர்த நிலையோ லோஹித வபு வினம் ராணாம் சௌமியோ குருரபி கவித்வம் சகலயன் கதௌ மந்தோ கங்காதர மகிஷி காமாட்சி வஜதாம். இது 500 ஸ்லோகங்களில் ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன? இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள்ல 9 கிரகங்களும் வந்துவிடுகிறது. ததானோ பாஸ்வத்தாம் என்று சொன்னால், பாஸ்வத்தாம் என்பது இங்கே சூரியனை குறிக்கிறது. அமிர்த சந்திர நிலையோ என்கின்ற ஒரு பதத்திலே, அமிர்த என்கின்ற இடத்திலே சந்திரன் வந்து விடுகிறார்.
வினம் ராணாம் என்று சொல்லும் பொழுது சிகப்பு நிறம் குறிப்பிடப்படுகிறது. சௌமியோ குரு ரபி என்று சொல்லும் பொழுது புதன் கிரகமும் குரு கிரகமும் வந்துவிடுகிறது. கவித்துவம் சகலையன் என்று சொல்லும் பொழுது கவித்துவத்திற்கு காரணமான சுக்கிரன் இங்கே வந்து விடுகிறான். கதவு மந்தோ மந்தோ என்று சொல்லும் பொழுது சனிக்கிரகம் வந்து விடுகிறது. கங்காதர மகிழ்ச்சி காமாட்சி பஜதாம் என்று இந்த பாட்டை மோகர் பாடி அந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, அம்பாளுடைய பாதார விந்தத்தில் அந்த பாதார விந்தம் இருக்கிறதே, அதில் இந்த 9 பேரும் இருக்கிறார்கள். அவளுடைய பாதார விந்தம் சிவந்து தாமரை போல காட்சி தருகிறது என்று சொல்லுகின்ற சாக்கில், 9 கிரகங்கள் அவருடைய பாதத்தில் இருக்கிறதுனால நாம் அவளுடைய பாதார விந்தங்களை வணங்கும் பொழுது அந்த வணக்கம் அந்த கிரகங்களுக்கும் போய் சேருவதாக இருக்கிறது என்று நாம் இந்த பாடலிலே பொருள் கொள்ள தோன்றுகிறது. இப்படி இந்த மூக பஞ்சசதி ரொம்ப ஆழ்ந்த பொருளோடு பக்தி பாவத்தோடு எழுதப்பட்ட பக்தியால் விளைந்த ஒரு காவியம். சரி, யார் இந்த மூகர், இவர் எதற்கு இந்த மூக பஞ்சசதியை பாடினார்? பெரியவர் வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுகிறார். வங்காள தேசத்தை போஜராஜன் என்பவன் ஆண்டு வந்தான். இந்த போஜராஜனுடைய ஆட்சி காலத்திலேதான் பல அற்புதமான கவிஞர்கள் எல்லோரும் வாழ்ந்தார்கள். வரலாற்றை திரும்பி பார்த்தா அந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். போஜராஜனை நினைக்கும் பொழுது மகாகவி காளிதாசனை நினைக்காமல் இருக்க முடியாது. அதே போல தண்டி அப்படின்னு ஒரு கவிஞர், பவபூதி அப்படின்னு ஒரு கவிஞர், வர ருஷி அப்படின்னு ஒரு கவிஞர், அப்புறம் காளிதாசர், இவர்களெல்லாம் போஜராஜனுடைய அவையை அலங்கரித்த புலவர் பெருமக்கள். இந்த புலவர் பெருமக்கள் தனிப்பட்ட முறையில் இறை அருள் பெற்றவர்கள், அற்புதமான காவியங்களை எல்லாம் தீட்டியவர்கள். அதில் காளிதாசன் எழுதின பல காவியங்கள், அதில் சகுந்தலம் சாகுந்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காவியம் ரொம்ப சிறப்பான ஒன்று. அப்படிப்பட்ட இந்த போஜனிடம்தான் மூகரும் புலவராக இருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, போஜராஜனிடம் இத்தனை கவிஞர்கள் இருக்கிறார்கள் என்று ஒழும்போது ஒரு போட்டி வந்துடும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்த சிறப்பு இருந்தாலும் கூட எப்பொழுதுமே பெரிய சிந்தனாவாதிகள், மிகப்பெரிய நிலையிலே கல்வி செல்வம் கொண்டவர்களுக்குள்ளே நான் தான் பெரியவன் அப்படின்னு ஒரு செருக்கு இருக்கும். தன்னை வெல்ல யாராலும் முடியாது என்று ஒரு ஆணவம் இருக்கும். தன்னம்பிக்கைதான் ஆணவமாக மாறி அவர்களை அப்படி சிந்திக்க வைக்கிறது. இது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். தகுதியோடு ஒருவன் கர்வப்பட்டால் அதை ஏற்றுக்கொள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. தகுதி இல்லாம ஒருத்தன் கர்வப்படுறது தான் அது குற்றம் என்று சொல்லுகிறது. கர்வமே கூடாது, கர்வம் வந்து ஆகாது, கர்வம் கவிழ்த்து விடும். இருந்தாலும் சிலர் வரையில் அவர்களுக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கர்வத்தை பெரிதாக கருத வேண்டாம், அவர்களுடைய அவர்கள்கிட்ட என்ன சரக்கு இருக்கோ அதை பெருசாக கருதுவோம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அந்த வகையில் போஜனுடைய அவையை அலங்கரித்த பல கவிஞர்களில் ஒருவரான மூகர், இந்த மூகர் இருக்கிறாரே, இவரை சோதிப்பது போல ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. அதாவது யார் சிறந்த கவி அப்படின்னு சொல்லிட்டு போஜனுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு பராசக்தியே காளி வடிவத்தில் வந்து பதில் சொல்லுகிறாள். தண்டியும் பவபூதியும் தான் ரொம்ப சிறந்த கவிஞர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட மாத்திரத்திலே மூகருக்கு பெரிய அளவிலே கோபம் வருகிறது. அவருடனே என்ன பண்றாரு தெரியுமா, அப்ப நான் யாரடி என்று ரொம்ப உரிமையோடு டி போட்டு காளியை அழைத்து கேட்கிறார். எத்தனை பெரிய முதல்ல கோபம், அப்புறம் எவ்வளவு பக்தி இருந்தால் எவ்வளவு நெருக்கம் இருந்தால் இப்படி ஒரு டி போட்டு கேட்க தோன்றும். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று, ரொம்ப ஒரு சுவையான ஒரு விஷயம், ஒரு அற்புதமான விஷயம்தான் இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது. அது என்ன, நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும்
காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.